Hello everyone and welcome back to English with Nivita. 12th CBSE Flamingo, 3rd chapter, Deep Water by William O. Douglas. Now I'll tell you the summary in Tamil. If you are watching my video for the first time, do subscribe and press the bell icon so that you will be getting the notifications immediately and ensure your marks in 12th CBSE. In the lesson, deep water, எதோட extract அப்படின் பார்த்தீங்கன்னா, of men and mountains அப்படிங்கிறதுல இருந்து, நம்ம William O. Douglas எழுதுனா, ஒரு சின்ன பார்ட்டு தான் இந்த deep water. William O. Douglas, he is an advocate of individual rights and a justice in the courts of USA. So, ஒரு lawyerாக இருந்திருக்காரு. இந்த ஸ்டோரியில் அவர் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது, யங் பாயாக இருக்கும்போது, அது தண்ணியில் எப்படி அவர் மூழ்கிட்டார், அந்த ட்ரோன் ஆனது. இது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியில் முழுகினோடனே அவருக்கு நீச்சல் தெரியல. ஸோ அந்த பயம் அப்படிங்கிறது அவரை சுற்றி எப்படி இருந்தது, அவர் மனசு ஃபுல்லாக பயம். ஸோ அதுலேருந்து அவர் எப்படி அந்த பயத்துலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த கம்ப்ளீட் கான்செப்டே. 12th ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வேல்யூ பேஸ்டு க்வெஸ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் 6 mark க்வெஸ்சன்ஸ் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ டீட்டெயில் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கேட்டாங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு டேம் ஷோராக கேட்பாங்க. ஏன்னா ஒரு பையனுக்கு தண்ணி அப்படிங்கிறதுல ஒரு பயம். ஸோ அவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்க. ஸோ உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி இருக்காங்க, ஒரு நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்குது, அவங்களை இந்த மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் கொண்டுட்டு வருவீங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா இதை மாதிரி நீங்கள் தண்ணியில் மாட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பயம், ஸோ அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து அந்த அப்ஸ்டக்கல்ஸ்லாம் எப்படி தாண்டி வரோம் அப்படிங்கிறது தான் இட் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாசிட்டிவ் தாட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லெசன்லேருந்து டேம் ஷுர் வி கேன் எக்ஸ்பெக்ட் த க்வெஸ்டன். டீப் வாட்டரில் இருக்கிற கேரக்டர் ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர், நம்ம நரேட்டர் வில்லியம் டக்ளஸ். அவர் குழந்தையாக இருக்கும்போது தண்ணி அப்படின்னா ஒரு பெரிய பயம், அஃப்ரைட், ஃப்ரைட்டன்ட் அப்படின்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னா ரெண்டு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அவர் சைல்டுஹுட்டில். ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் அவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தார், அவுட் ஆஃப் ஹிஸ் ஷேர் டெட்டர்மினேஷன் அண்ட் வில் பார். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கம்ப்ளீட் கான்செப்ட் கொண்டு போயிருக்காங்க. நம்ம நரேட்டரோட குவாலிஃபிகேஷன் பிஏ இன் இங்கிலீஷ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஹி பிகம் அன் அட்வைசர் அண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் டி ரூசிவெல்ட். ஸோ 36 years of long-lasting service இருந்திருக்கு அவருக்கு. The narrator developed an aversion to water at a young age. You should know the meaning of the term aversion, which is nothing but a strong dislike. பிடிக்கல பிடிக்கல சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறது தான் அவர்ஷன். ஸோ தண்ணினா பிடிக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபியர் அப்படிங்கிறது வேறு, அவர்ஷன் அப்படிங்கிறது வேறு. ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த வேர்ட் வச்சு நமக்கு 2 mark க்வெஸ்சன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ யூ ஷுட் நோ த மீனிங் ஆஃப் த டேர்ம் அவர்ஷன் விச் இஸ் நத்திங் பட் டிஸ்லைக். அவருக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தண்ணி அப்படின்னா சுத்தமாக பிடிக்காததுக்கான ரீசன்ஸ் தான் நமக்கு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நரேட்டர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹாரிஃபிக் இன்சிடென்ட் நடந்திருக்கும் அவரோட லைஃப்பில். ஹாரிஃபிக் அப்படின்னா ரொம்ப ட்ரெட்ஃபுல், கொடூரமாக பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா அவர் ஒரு 10 or 11 years ஓல்டாக இருக்கும்போது. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் அப்போ கரெக்டாக அவரோட அக்யூரேட்டாக இந்த வயசில் தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். பிகாஸ் அவருக்கு சின்ன பிள்ளையில் நடந்த இன்சிடெண்ட்டை அவர் எழுதியிருக்காரு ஸ்டோரியாக. ஸோ இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக 10 years இருக்கலாம், இல்லை 11 years இருந்தப்போ இந்த ஒரு ஹாரிஃபிக் இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அவர் என்ன டிசைட் பண்ணியிருக்காருன்னா, ஓகே கண்டிப்பாக நான் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னா அவர் எந்த பிளேஸை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா YMCA. இந்த 4 letters கேபிட்டல் லெட்டரில் சொல்லிக்கணும். YMCA அப்படின்னா என்னென்னா, யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன். இவர் ஏன் இந்த YMCA போல் சூஸ் பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 2 mark க்வெஸ்டின். இட் வாஸ் ஒன்லி 2 or 3 feet டீப் அட் த ஷாலோ எண்ட். ஸோ ஷாலோ எண்டில் 2 இல்லைனா 3 feet தான் இருந்திருக்கு. அதே ஆப்போசிட் அதர் எண்டில் 9 feet இருந்திருக்கு டீப்பாக. அண்ட் த ட்ராப் வாஸ் வெரி கிராஜுவல், ட்ராப் ரொம்ப கிராஜுவலாக இருக்குது. இதனால் அவர் YMCA போல் சூஸ் பண்ணார். ஏன் சூஸ் பண்ணார், ஒரு எண்டில் 2 or 3 feet தான் இருக்குது ஷாலோ எண்டு, அடுத்த எண்டு 9 feet தான் இருக்குது. அந்த ட்ராப் ரொம்ப கிராஜுவல். இதை ஏன் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா, ரிப்பீட்டடாக ஆஃப் கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்டின் இது, 2 mark க்வெஸ்டின். இந்த ஒரு ரீசன் மட்டும் கிடையாது, அவங்க அம்மாவும் வந்து கண்டினியூஸாக வான் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா யாக்கிமா ரிவர், யாக்கிமா இஸ் ஆக்சுவலி இட்ஸ் அ பிளேஸ் இன் வாஷிங்டன் இன் யூஎஸ்ஏ. ஸோ அந்த ரிவர் வந்து ரொம்ப ட்ரெச்சரஸ், ட்ரெச்சரஸ் மீனிங் இஸ் நத்திங் பட் ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அவங்க அம்மா கண்டினியூஸாக என்ன வார்ன் பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே போகக்கூடாது, அங்கே போகிற எல்லா குழந்தைங்களுமே வந்து ட்ரவுன் ஆகி அந்த தண்ணியில் மூழ்கி நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீ விளையாட்டுத்தனமா கூட அங்கே போய் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க மாமி வந்து யாக்கிமா ரிவர் ரொம்ப ட்ரெச்சரஸ், அதனால் போகக்கூடாதுன்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே YMCA போல் ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணி ஸ்விம்மிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காரு நம்ம நரேட்டர் வில்லியம் டக்ளஸ்.
ஏன் இந்த தண்ணினா பிடிக்கல, அவருக்கு எப்படி இந்த அவர்ஷன் டுவர்ட்ஸை ஓட்ட வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இட் மைட் பி அரவுண்ட் த ஏஜ் ஆஃப் 3 or 4 இயர்ஸாக இருக்கும் போது அவங்க அப்பா கூட ஜாலியாக எங்கே போகிறாருன்னு பார்த்தா பீச் இன் கலிஃபோர்னியா. ஸோ இது சூப்பரான விஷயம் தானே, இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்களேன். ஸோ அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த தண்ணியில் அவர் விளாண்டுட்டுருக்காரு. ஸோ இப்போ ஒரு வேவ்ஸ் வந்து அவர் அடிச்சுட்டு போயிடுது, அவர் கீழே விழுந்து அப்படியே அந்த அலையோட லைட்டாக அடிச்சுட்டு போயிடுது. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா சிரிக்கிறாங்க, ஒரு சின்ன இன்சிடென்ட் தானே அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வில்லியம் டக்ளஸ்க்கு அது அந்த இம்பாக்ட் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த தண்ணியில் அவர் அப்படியே பரீடாக அப்படியே மூழ்கிட்ட மாதிரியும், மூச்சு விட முடியல, அவர் அப்படியே பிரெத்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. அன்றைக்கி ஒரு ஸ்டெரரைஸ்டு, ரொம்ப பயம் வந்துருச்சு. அந்த ஃபோர்ஸ், அந்த வேவ்ஸோட ஃபோர்ஸ் அவருக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் வேவ்ஸாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அவருக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட். இதை இவர் எப்படி ஃபீல் பண்ணாருன்றது இட் மேட்டர்ஸ் அலாட். அதனால தான் அவருக்கு தண்ணினா சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்அட்வென்ச்சர்னால் என்ன, ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஹேப்பனிங், நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. இந்த கொரோனா வைரஸ் தாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். மிஸ்அட்வென்ச்சர்னால் என்ன, யாராச்சும் எதிர்பார்த்தமா இந்த மாதிரி ஒரு நமக்கு வந்து ஃபேவரபுளாக இல்லாத ஒரு விஷயம் நடக்குதுல, அதுதான் மிஸ்அட்வென்ச்சர், சரியா? ஸோ இவர் தான் ஸ்விம்மிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டார்ல. ஸோ இப்போ வந்து அவர் ஸ்விம்மிங் ஃபுல் வாய்ம்சே பூலுக்கு போகிறாரு. இப்போ இந்த இடத்துல தண்ணி பார்த்தாலே அவருக்கு தான் அந்த அவர்ஷன் இருக்குல்ல, இதனால் அவருக்கு ரொம்ப பயம் இருக்குது. இருந்தாலும் அந்த சைல்ட்ஹுட் ஃபியர்ஸ் வந்து அவருக்குள்ளே இட் வாஸ் ரிவைவ்ட் இன் த சென்ஸ், இட் திரும்ப திரும்ப அவருக்குள்ளே அந்த பயம் வந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் எப்படியாச்சும் நம்ம அந்த ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறித்தனம் அவருக்குள்ளே இருக்குது, அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்குள்ளே. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் போனான்னா நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து இமிட்டேட் பண்ணுவோம், அதை பார்த்து காப்பி பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வில்லியம் டக்ளஸும் மற்ற பசங்க பண்ணுறதை பார்த்து காப்பி பண்ணுறாரு. ஒரு 2-3 டேஸ் கழித்து, ஓகே அப்பாடா கொஞ்சம் பயம் குறையிற அந்த டைமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஒரு நாள் அவர் சீக்கிரமாகவே போயிடுறாரு ஸ்விம்மிங் ஃபூலுக்கு, வேறு யாருமே இல்லை அந்த இடத்துல. அவர் மட்டும் தனியாக இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, இட் வாஸ் டிமிட். ஸோ அவருக்குள்ளே இருந்த அந்த கான்ஃபிடென்ட் லெவல், தனியாக அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் இருக்க வாட்டரில் இறங்கக்கூட அவருக்கு தைரியம் இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்விம்மிங் ஃபூல் ஓரத்தில் வந்து காலை உள்ளே விட்டுட்டு அப்படியே அவர் உட்காந்துருக்காரு. இப்போ தான் அந்த ஒரு மோசமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு பெரிய பிக் புள்ளி கேம். புள்ளி அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு 18 வயசு பையன், நல்லா மஸ்குலராக இருக்கான், பார்க்க நல்லா சூப்பராக ஹீரோ மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பாடியெல்லாம் ஃபிட்டாக வச்சுருக்கான். இவன் ஒரு பூச்சி மாதிரி, பாவம் இவனுக்கு ஒரு ரொம்ப கம்மியான ஏஜ் தானே, ஒரு 10 வயசு தான் இருக்கும், எலும்பு தோலுமாக இருக்கான், அவ்வளோ ஒரு உள்ளியாக இருக்கான். ஆனால் இந்த பையன் ஒரு புள்ளி. இவனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நம்மளோட வீக்கர் செஷனோட மோதுறவங்களை தான் புள்ளின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ் ராகிங் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் வரான், நல்லா மஸ்குலராக இருக்கான். என்ன பண்ணுறான், தண்ணியில் தூக்கி போடவா அப்படின்னு கேட்டுகிட்டே இவனை என்ன பண்ணுறான்னா, அள்ளி அப்படியே தூக்கி அவன் உட்காந்துருக்க பொசிஷனில் அப்படியே உள்ளே அவனை தூக்கி போட்டுறான். அதுவும் ரொம்ப டீப்பர் எண்டில் தூக்கி போட்டுருவான். அவன் சிட்டிங் பொசிஷன்லேயே உள்ளே போகிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, தண்ணினாலே இருக்கணுமே பயம். யூஸ்வலாக அவன் முன்னாடி ப்ராக்டிஸ்க்கு வரும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த வாட்டர் விங்ஸ்லாம் வச்சுட்டு தான் போவான். ஆனால் இப்போ பார்த்தா அவன் எதுவுமே போடலை, தண்ணிக்குள்ளே உள்ளே போயிட்டான், உட்காந்துருக்க பொசிஷன்லேயே போகிறான், தண்ணியை முழுங்கிகிட்டே இருக்கான். ஸோ நவ் இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஹி ஸ்டார்டட் ஸ்வாலோயிங் த வாட்டர் அண்ட் ஹி ஜஸ்ட் என்டர்டு அட் ஒன்ஸ் டு த பாட்டம் ஆஃப் த பூல். தண்ணிக்குள்ளே அவன் போயிட்டே இருக்கான். இப்போ இதுதான் அவனுக்கு நடந்த ரொம்ப ஒரு மோசமான விஷயம். இந்த லெசன் ஃபுல்லாகவே இதுக்கப்புறம், நீச்சல் தெரியாமல் ஒருத்தவங்க தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம நரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். பயம், கம்ப்ளீட்டாக பயம், ஒரு மனசு ஃபுல்லாக எப்படி அந்த பயம் இருந்துச்சு அப்படின்னு இந்த பயத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு லாஜிக் எழுதியிருப்பார். இந்த லெசன் படிக்கும்போது என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ஸ்கூல் படிக்கிற அந்த ஏஜில் வந்து 4th or 5th அந்த மாதிரி இருக்கும்போது, எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போகும்போது ஏரி இருக்கும், பெரிய ஏரி, அது நல்லா சூப்பரான வில்லேஜ், அதெல்லாம் லைஃப் டைமில் மறக்கவே முடியாது. ஸோ அங்கே மாட்டியிருக்கேன் நானும், காப்பாற்ற வரேன்னு சொல்லி முடிய பிடிச்சி இழுத்து, அவங்களுக்கு நீச்சல் தெரியாமல் அவங்க பிடிச்சி என்ன தண்ணிக்குள்ளே அமைக்கி. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்ததுனால இந்த லெசனை என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த பயம் அப்படின்னா என்னென்னு உங்களாலையும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நரேட்டர் ரொம்ப வந்து ஹி வாஸ் ஃப்ரைட்டன்ட். ஸோ ஃப்ரைட்டன்ட் இன் த சென்ஸ், ஹி வாஸ் அஃப்ரைட் ஆர் கம்ப்ளீட்லி ஃபியர்ஃபுல். ஸோ ரொம்ப பயந்துட்டார். ஆனாலும் அவர் மைண்டு வைஸ் அப்போ கொஞ்சம் ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ தானே தண்ணிக்குள்ளே போயிருக்காரு, உட்காந்துருக்க பொசிஷனில் போயிருக்காரு, அவர் மைண்டில் இன்னும் ஆனில் தான் இருக்குது. இப்போ அவர் பயங்கரமாக பிளான் பண்ணுறாரு. இந்த பிளான் எப்படி இருக்குன்னா, ஒரு எனக்கு சீரியஸாக ரொம்ப காமெடியாக இருக்கும் இந்த பிளான். நம்ம கூட நம்ம லைஃப் டைமில் யாராவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம கூட பார்த்தோம்னா, அச்சா இவன் இப்படி படிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு டைம் டேபிள் போடுவோம், சூப்பராக இதை இப்போ பண்ணுறோம், இதை இது 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 அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிளான்லாம் சூப்பராக பண்ணுவோம். ஆனால் அதில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் பிக் குவஸ்டின் மார்க். அதில் ஒன்று கூட நம்ம செஞ்சுருப்போமான்றது குவஸ்டின் மார்க் தான்.
அந்த மாதிரி நம்ம நரேட்டர் நம்மள மாதிரி தான் பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டு நல்லா பிளான் பண்ணுறாரு, ஆனால் ஒன்றுமே நடக்கல. அவர் என்ன பிளான் பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 mark question. When his feet would hit the bottom, he would make a big jump, come to the surface, lie flat on it and paddle to the edge of the pool. ஸோ அவர் கால் எப்போ வந்து தரையில் அந்த ஸ்விம்மிங் ஃபூலோட பாட்டமில் படுதோ அப்போ வந்து அவரோட காலை வச்சு ஒரு பெரிய ஜம்ப் கொடுத்து அப்படியே அவர் கொடுத்த அந்த ஜம்பில் அவர் அப்படியே மேலே வந்துடுவாராம். ஸோ மேலே வந்தோடனே அப்படியே அந்த சர்ஃபேஸ் தண்ணியோட மேலே அந்த டாப்புக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு லேட்ரோ, ஏதாவது ஒன்று வாட்டர் விங்ஸ் ஏதாவது கிடச்சின்னா அதை பிடிச்சிட்டு அப்படியே அந்த பேடல் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்விம் பண்ணிவிட்டு அதோடய எட்ஜ் ஆஃப் த பூல் போய் அப்படியே தப்பிச்சிடலான்னு சூப்பராக ஸ்கெட்ச் போடுறாரு. ஆனால் இவர் ஆக்சுவலாக அந்த டீப்பர் எண்டில் எவ்வளோ இருந்ததுன்னு சொன்னேன், 9 feet தானே, அது பயங்கர டீப்பு. அந்த 9 feet அந்த பையன் கீழே போகிறான் போயிட்டே இருக்கான். அந்த 9 feet இட் சீம் டு பி 90 feet ஃபார் ஹிம். ஸோ 9 feet 90 feet மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவ்வளோ தூரம் கீழே போகிறான், சீக்கிரம் போனால் தானே அந்த சர்ஃபேஸை டச் பண்ணி ஒரு பெரிய ஜம்ப் கொடுத்து மேலே வந்து ஒரு அந்த காக் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த நம்ம லெபார்டரி லேப்லலாம் பார்த்துருப்போம், ஒரு கண்ணாடி பாட்டில் மேலே ஒரு உட்டு வச்சு அடைச்சிருப்பாங்களே அந்த மாதிரி, உட்டு தானே மிதக்கும், அந்த மாதிரி இந்த காக் மாதிரி வந்து அவர் மிதக்கணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக பிளான் பண்ணுறாரு. அப்படியே பேடல் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பிளான் பண்ணுறாரு. அவர் தான் கீழே போகிறாரு போயிட்டே இருக்காரு. அந்த 9 feet எப்படி தெரியுது அவருக்கு, இட் சீம் டு பி 90 feet ஃபார் ஹிம். இந்த சுச்சுவேஷனில் அவருக்கு வந்து மூச்சு விட முடியல, ஹி வாஸ் அவுட் ஆஃப் பிரெத். ஸோ அவர் ஆஸ் சூன் அஸ் அவர் கீழே போய் அந்த சர்ஃபேஸை டச் பண்ணோன்னே அவர்கிட்ட இருக்க எல்லா எனர்ஜியும் சமப் பண்ணி ஒரு பெரிய ஸ்ப்ரிங் கொடுக்குறாரு, ஒரு பெரிய ஜம்ப் கொடுக்குறாரு. அவர் நினச்ச மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் மேலே வர முடியல, ரொம்ப ஸ்லோவாக மேலே வர்றாரு தண்ணிக்கு மேலே. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவர் கண்ணு திறந்து பார்க்குறாரு, தண்ணிக்குள்ளேருந்து ஒருத்தவங்க கண்ணு திறந்து பார்த்தா என்னமா தெரியும், தண்ணி தான் தெரியும். அதே மாதிரி அவரும் கண்ணு திறந்து பார்க்குறாரு, வெறும் தண்ணி மட்டும்தான் தெரியுது. அவருக்கு பயம் அப்படிங்கிறது ரொம்ப வந்துருச்சு. ஸோ இட் ஸ்டார்டட் டு பேனிக், பேனிக் அப்படிங்கிறதும் பயம்தான். ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவருக்கு மூச்சு விட முடியல, சஃபகேட்டிங் அந்த ப்ராப்ளமும் இருக்குது. கத்துறாரு பயங்கரமாக, ஹெல்ப் பண்ணுறாரு. தண்ணிக்குள்ளேருந்து கத்துனா ஏதாவது சவுண்டு வெளியில் வருமா, சத்தம் வெளியில் கேட்கவே இல்லை. ரொம்ப சிம்பிளான கான்செப்டை. பாயிண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் அ ஷியர் ஸ்டார்ட் டெரர், த மீனிங் இஸ் கம்ப்ளீட் டெரர். ஸோ அவர் சர்ஃபேஸ் மேலே தண்ணிக்கு மேலே வந்ததுக்கப்புறமா நீச்சல் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கை காலை பீட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மாதிரி இவரும் பீட் பண்ணிகிட்ருக்காரு, மூச்சு விட முடியல, அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவர் மேலே வந்தோடனே என்ன பண்ணுறாரு, ப்ரீத் பண்ணலாம்னு சொல்லி மூச்சு விடுறாரு. மூச்சு அந்த இன்ஹேலிங் எக்ஸேலிங் ப்ராசஸில் வந்து, ஆனால் அது பண்ண முடியாமல் ஹி ஸ்டார்டட் ஸ்வாலோயிங் த வாட்டர், தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ தண்ணிக்குள்ளே இருக்கிறவங்க ஜாஸ்தி தண்ணி குடிப்பாங்க. ஸோ இவரும் நிறைய தண்ணி குடிக்கிறாரு. அண்ட் அந்த சஃபகேஷன் ப்ராப்ளம் அவருக்கு சரியாகவே இல்லை. ஸோ கால் வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கால்லாம் தூக்க ட்ரை பண்ணுறாரு. இட் ஜஸ்ட் ஹங் லைக் த டெட் வெயிட்ஸ், அது ஒன்றுமே காலே ஒர்க் ஆகலை. திருப்பி ஏதோ ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஒரு தண்ணிக்குள்ளே இருக்குது, தண்ணிக்குள்ளே திருப்பி போகிறாரு. தண்ணிக்குள்ளே போனோடனே அவரால் சுத்தமாக மூச்சு விடவே முடியல, லங்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஹெட்டெல்லாம் அப்படியே துடிக்குது, அப்படியே அந்த ஹெட்டில் இருக்கிற அந்த பீட்டிங் சத்தமும் அந்த த்ராப்ட் அந்த சவுண்டும் ஹார்ட் பீட்டை வச்சு தான் அவர் உயிரோடு இருக்காருன்னு அவரே ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. அவரோட ஸ்ட்ராட்டஜி அவர் மைண்டுக்குள்ளேயே இருக்குது. ஸோ எப்படினாலும் நம்ம கீழே போனோடனே திருப்பி வந்து அந்த ஃப்ளோரை டச் பண்ணோடனே ஒரு பெரிய ஜம்ப் கொடுத்து மேலே வந்துட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் வச்சு நம்ம பேடல் பண்ணிவிட்டு அந்த கார்னருக்கு போய் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும்னு நினைக்கிறாரு. இந்த பிளான் அவர் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. கண்ணை திறந்து பார்க்குறாரு, பட் இட் இஸ் அண்டர் த வாட்டர். ஸோ அவருக்கு ஃபுல்லாகவே எல்லோ க்ளோவாக மட்டும்தான் தெரியுது. திரும்ப அவர் வந்து ஃப்ளோரை டச் பண்ணோடனே, கீழே அந்த கிரவுண்டை டச் பண்ணோடனே அவர்கிட்ட இருக்க எல்லா எனர்ஜி கொடுத்த ஒரு ஜம்ப் கொடுப்பார். பட் இட் வாஸ் இன் அ வெயின் வெயின் இன் த சென்ஸ் இட் வாஸ் யூஸ்லெஸ். அவர் ஒன்றும் நினச்ச மாதிரி பெருசாக அவர் தண்ணிக்கு மேலெலாம் போக மாட்டார், இன்னும் அவர் தண்ணிக்குள்ளேயே தான் இருப்பார். ரொம்ப ஸ்லோவாக தான் மேலே போயிட்டுருப்பார். செகண்ட் டைம் அவர் தண்ணிக்கு மேலே வரும்போது ஆக்சுவலி ஹீ சக்ட் ஃபோர் இயர் பட் காட் வாட்டர். ஸோ ஹி ஸ்டார்ட் ஸ்வாலோயிங் த வாட்டர். ஸோ இப்போ சுத்தமாக அவருக்கு கையும் காலும் விளங்கவே இல்லை. ஸோ இந்த சென்ஸ் ஹி காட் பேரலைஸ்ட், அவரால் மூவ் பண்ணவே முடியல. நவ் பயம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது பாருங்கள், ஹி ட்ரம்பிள்டு வித் ஃப்ரைட், பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பயத்தில். அவங்க அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தை கடைசியாக அவரால் முடியலன்ற பட்சத்தில் அம்மான்னு அவர் ட்ரை பண்ணுறாரு, பட் எதுவுமே நடக்கலை. கத்துறாரு, ஆனால் அந்த சவுண்டு தான் வெளியில் கேட்கவே கேட்கலல்ல. கடைசியாக பார்த்தா அவர் தண்ணிக்கு வெளியில் தான் இருக்கார். திருப்பி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பிடிச்சிருக்குது, தேர்ட் டைம் அவர் உள்ளே போகிறது தான். அதுக்கப்புறம் அவர் எந்த ட்ரையுமே பண்ண மாட்டார், அவரோட பிளான்லாம் யோசிக்க வேண்டாம். தானாகவே அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட் போயிட்டு நிறைய தண்ணி குடித்து ஒரு பெரிய பிளாக்னஸ் அப்படின்னு அன்கான்ஷியஸ் போயிட்டு தானாக மிதந்துட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்தா யாரோ ஒருத்தவங்க தூக்கி வெளியில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி எப்படி இருப்பாருன்னா ஆப்போசிட் குப்பிரிக்கிறது போட்டு அந்த பையனை வந்து வயிற்றில் அமுத்திட்டு இருப்பாங்க. ஸோ வாட்டர்லாம் அவனுக்கு வெளியில் வந்துட்டுருக்கும். ஸோ யாரோ சொல்லுவாங்க காதில், அவனுக்கு அந்த மயக்கத்தில் தானே இருப்பான். ஸோ யாரோ சொல்லுவாங்க
இந்த பையன் தூக்கி போட்டு அவன் நியர்லி ஒரு டெத்து கிட்டே போய் பார்த்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வாமிட் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த பூல் கிட்ட. ஸோ எப்படியோ தடுத்தடு மாதிரி அந்த பையன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த நைட்டு ஃபுல்லாக அவன் தூங்காமல் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டான், ரொம்ப வீக்காக நடுங்கிட்டு இருப்பான் அந்த பயத்தில், அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அந்த பூலில் ஸ்விம்மிங் பூல் போகிறத பற்றி அந்த பையன் நினச்சே பார்க்க மாட்டான். பயம் அப்படிங்கிறது ஃபுல்லாக இருக்கும், தண்ணி அப்படிங்கிறதோட அவர்ஷன் இப்படி தான் அந்த பையனுக்கு ஜாஸ்தி வந்திருக்கு. இதுதான் அந்த ரெண்டு இன்சிடெண்ட். ஒன்று அந்த 3 இல்லை 4 வயசில் அவங்க அப்பா கூட பீச் கலிஃபோர்னியா போனப்போ அந்த அலை அடிச்சுட்டு போனோடனே அந்த மூழ்கின மாதிரி அந்த பையன் ஃபீல் பண்ணது. இன்னொன்று 10 or 11 இயர்ஸில் இந்த ஒயம்சியை பூல் போய் இந்த புள்ளி தூக்கி போட்டு அந்த சாவை வந்து ரொம்ப கிட்ட பார்த்துட்டு வந்த அந்த பையனுக்கு இதுதான் அந்த வாஷிங் டு வாட் த வாட்டருக்கான அந்த ரெண்டு மிஸ் ஆப், இந்த சென்ஸ் மிஸ் அட்வென்ச்சர் நடந்திருக்கு. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு, நம்ம உடலில் இருக்கிற ஊனம் அப்படிங்கிறது வேறு, பட் இந்த பையனுக்கு வந்து மனசில் அந்த ஒரு ஹேண்டிகேப் வந்துருச்சு. ஸோ நம்மளால் முடியாது தண்ணி அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்து தானாகவே இந்த பையனுக்குள்ளே அந்த ஒரு ஹேண்டிகேப் வந்துருச்சு. ஸோ வருஷம் போயிட்டே இருக்குது, இயர்ஸ் ரோல்டு பை, பட் அவர் என்னெல்லாம் மிஸ் பண்ணார் பாருங்கள். இந்த தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவருக்கு இருக்கிற அந்த ஹேண்டிகேப்னால ஃபிஷிங் ட்ரிப்ஸ், கெனோயிங், போட்டிங், ஸ்விம்மிங் இது எதுலேயுமே அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ அங்கெல்லாம் ஆஃபன் எல்லாருமே யூஎஸ்ஏ அப்படிங்கிறனால போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் ஆனால் ஃபிஷிங் ட்ரிப் போவாங்க எல்லோரும். கெனோயிங் அப்படின்றது ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அங்கே. ஸோ இவரால் எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இவர் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, ஹீ ட்ரை டு ஹிஸ் பெஸ்ட் டு ஓவர் கம் ஹிஸ் ஃபியர், பட் அவரோட ஃபியர்லேருந்து அவரால் வெளியில் வரவே முடியல. ஸோ ஃபைனலாக அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா ஒரு ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர் வச்சுக்கலாம், ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வச்சு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன டிசைட் பண்ணுறாருனா 5 days in a week and 1 hour each day. வாரத்தில் 5 நாள், அந்த 5 நாளையிலும் 1 மணி நேரம் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்டரும் வந்து எப்பயும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவர் இடுப்பு சுற்றி அந்த வேஸ்ட்டை சுற்றி வந்து ஒரு ரோப்பு கட்டி விட்டு அந்த பெல்ட்டு அந்த லூஸ் கொடுத்து அந்த தண்ணிக்குள்ளே விட்டுறாரு, ஒரு புள்ளி மாதிரி இருக்குது. ஸோ அதுலேருந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு எண்டில் அவர் இடுப்பில் கட்டி விட்டுறாரு, இன்னொரு ரெண்டு அவர் கையில் பிடிச்சிக்கிறாரு. ஸோ அப்பப்போ வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுறாரு, தண்ணிக்குள்ளே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவரை கொஞ்சம் லூஸ் கொடுத்து அந்த தண்ணிக்குள்ளே விடுறாரு. ஒவ்வொரு தடவையும் தண்ணிக்குள்ளே போகும்போதும் அந்த பயம் அந்த ஓல்டு டெரர் அந்த அவருக்கு ரிவைவ் ஆகிட்டே இருக்கு. அவர் கால் அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது, அவருக்கு கால் ஒர்க் ஆகலை. ஸோ 3 months கற்றுக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயத்துலேருந்து வெளியில் வராரு. இப்போது அந்த டீச்சர் அந்த இன்ஸ்ட்ரக்டர் அவர் எப்படி ஸ்விம் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. நிறைய வந்து டெக்னிக்லாம் சொல்லித்தராங்க. ஏற்கனவே அவர் தண்ணிக்குள்ளே போய் அவரால் மூச்சு விட முடியலல்ல, ஸோ அந்த மாதிரி உள்ளே போய் தண்ணிக்குள்ளே போய் எப்படி வந்து இன்ஹேல் பண்ணுறது, தண்ணிக்கு வெளியில் வந்து எப்படி எக்ஸேல் பண்ணுறது இதெல்லாமே அவர் சொல்லி கொடுக்குறாரு. பிரெஸ்ட் ஸ்ட்ரோக், சைட் ஸ்ட்ரோக், பேக் ஸ்ட்ரோக், பட்டர்ஃப்ளை க்ரால் இதெல்லாமே சொல்லித்தராங்க. ஸோ நான் நிறைய டெக்னிக்லலாம் ஸ்விம் பண்ணுவாங்கள்ல, நமக்கு நார்மலாக தண்ணியிலேருந்து தப்பிக்க ஒரு ஸ்விம்மிங் தெரிஞ்சாலே பெரிய விஷயம். ஸோ நல்லா ஸ்விம்மிங் பண்ண தெரிஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. ஸோ இவரும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வச்சு கற்றுக்கிறனால எல்லா டிசைனும் சொல்லித்தராங்க. ஸோ இதெல்லாம் போக பீஸ் பை பீஸ் ஒரு ரொம்ப வந்து ஸ்விம்மிங்னா ஆக ஆகணும்னு அப்படியே டமால்லாம் அவரெல்லாம் கற்றுக்கல. ஃபஸ்ட்டு எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூலோட எட்ஜை கையில் பிடிச்சிக்கிட்டு காலில் ஃபஸ்ட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் பை பீஸ் ஹீ ஜஸ்ட் பில்ட் அ ஸ்விம்மர் வித்தின் ஹிம்செல்ஃப். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கையும் காலும் அவரோட சொன்ன பேச்சு கேட்கும். ஏற்கனவே பேரலைஸ் ஆகிருக்கும்ல, தண்ணிக்குள்ளே போனாலே அவருக்கு எதுவும் ஒர்க் ஆகாதுல்ல, பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் 3 months கழித்து கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுவார்னா சூப்பராக சொல்லி கொடுத்துருவார் ஸ்விம் பண்ணுறது. இப்போது அவரோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு, பட் இவரோட டாஸ்க் முடியலை. இந்த பாயிண்ட் என்னென்னா எனக்கு உள்ள பயங்கரமாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி நான் ஃபீல் ஆகுவேன். என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பாருங்களேன், டீச்சர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்து முடிச்சுருவாங்க, அவங்களோட டாஸ்க்லாம் முடிஞ்சிடுச்சு, பட் இன்னும் உங்களோட டாஸ்க் முடியல, நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு 2 to 3 months எல்லா டீச்சர்ஸும் போர்ஷன் முடிச்சுருவாங்க, அவங்க ஒர்க் முடிஞ்சிடும், ஆனால் மீதி இருக்கிற மந்த்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன் இந்த கண்டென்ட் இப்போ சொல்லி கொடுக்கும்போதும். இப்போ நம்ம ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர் அவர் 3 மாதத்தில் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டாரு, பட் இன்னும் இவருக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை அவர் கம்ப்ளீட்டாக அந்த இந்த பிரச்சனைலாம் அவருக்கு தெரியாதுல்ல. ஸோ ஸ்விம்மிங் சொல்லிக் கொடுக்குறது தானே அவரோட வேலை, அதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாரு. இவருக்குள்ளே இருக்கிற பயத்தை இவர் வந்து செக் பண்ணுறாரு, எங்கே நம்மளுக்குள்ளே இருக்கிற பயம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சா இல்லையா அப்படின்னு. இப்போ நம்ம ஃபைனல் கிளைமேக்ஸ் சீனுக்கு வந்தாச்சு. டவுக்ளஸ் வந்து அந்த பயம் அந்த இருக்கிற அந்த டெரஸ் ஸ்ட்ரைக்குன்னு எங்கே நமக்குள்ளே இருக்க அந்த டைனி வெஸ்டேஜஸ் அப்படின்னா என்னென்னா குட்டி குட்டி அந்த சைன்ஸ் ஆஃப் ஓல்டு டெரருக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயும் போய் நிறைய பிளேஸஸில் செக் பண்ணி பார்ப்பார் ஸ்விம் பண்ணி. இதெல்லாம் புக்கில் ஒரு 2 pages ரொம்ப எல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கணும்.
ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும்தான் கொடுக்குறேன். கடைசியாக அவர் எங்கே போவார்னு பார்த்தா லேக் வெயின்ட்வர்த், விச் இஸ் இன் நியூ ஹாம்ஷியர் போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, லேக்கில் 2 miles ஹி ஜஸ்ட் ஸ்வாம் அக்ராஸ் த லேக். அப்படி 2 miles எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸில், ஸோ ஃபுல்லாகவே அப்படியே ஸ்விம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மிடில் ஆஃப் த லேக் போய் அவரோட முகத்தை அப்படியே தண்ணிக்குள்ளே பார்ப்பார். இது வந்து ஒரு ஹைப்பர் போல், தண்ணிக்குள்ளே பார்க்கும்போது வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு பாட்டம்லெஸ் வாட்டர் தான் தெரியும். அப்புறம் அவருக்கு பயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த பயம் கொஞ்சமாக அவருக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த சென்சேஷன். ஸோ ஓகே, இந்த டவுட்ஸ்லாம் நமக்கு வேண்டாம், ஃபைனலாக நம்ம இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிவிட்டு எங்கே போவார் அப்படின்னு பார்த்தா, அப்படியே மழை அப்படியே எனக்கு தெரிஞ்சு இந்த பயத்துலேருந்து வெளியில் போகணும்னு சொல்லி நல்லா அவர் வந்து பிக்னிக் போயிருக்காரு, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக அவர் போன பிளேஸ் என்னென்னு பார்த்தா வார்ம் லேக். வார்ம் லேக் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஹி ஸ்வாம் டு த அதர் ஷோர் அண்ட் பேக். ஸோ ஜாலியாக ஸ்விம் பண்ணுறாரு. ஹி வாஸ் த்ரில்டு வித் ஜாய் அண்ட் அட் லாஸ்ட் ஹி ஹேட் கான்க்வர்ட் ஹிஸ் ஃபியர் ஆஃப் வாட்டர். ஸோ கடைசியாக ஒரு சின்ன ரெசிடியல் டவுட்ஸ் கூட இல்லை, கம்ப்ளீட்டாக ஒரு குட்டி ஃபியார் கூட இல்லை, எந்த ஒரு பேனிக் ஃபியார் ஃப்ரைட்டன் பேனிக் ஃப்ரைட் எதுவுமே இல்லை, வாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸைட்டட். ஸோ இப்போ அவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மீனிங் கொடுத்துருக்கு. ஹி ஹேஸ் அ டீப் மீனிங் ஃபார் ஹிம் செல்ஃப். ஸோ டெத் அப்படிங்கிற ஒன்றை அவர் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ அவர் எப்படி லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிருக்காருன்னு, ஹி ஸ்டார்டட் டு லிவ் சம்ஹவ் வித் இன்டென்சிட்டி. ஸோ அந்த சாவை பார்த்துட்டு இருந்தவங்களால தான் அந்த வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக வாழ முடியும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் தான் நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், பிரசிடென்ட் ஃப்ரான்க்லின் டி ரூசிவெல்ட்டோட ஃப்ரெண்ட் இல்லையா, இவர் பிரசிடென்ட் ரூசிவெல்ட் ஒரு மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆல் வி ஹாவ் டு ஃபியர் இஸ் ஃபியர் இட் செல்ஃப். ஸோ பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படணும், சும்மா எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ டெத் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பயப்படலாம், எல்லாருக்கும் உண்டான ஒரு விஷயம் தான். அதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்குள்ளே இருந்த அந்த ஹேண்டிகேப்ட் அவர் விட்டு போயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அவர் லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு 2 மிஸ் அட்வென்ச்சர் நடந்திருக்கு. ஒன்று 3 or 4 years இருக்கும்போது அவங்க டேடி கூட போனப்போ அந்த பீச் இன் கலிஃபோர்னியா, அதுக்கப்புறம் 10 or 11 years இருக்கும்போது ஒய்எம்சிஏ பூலில் இருக்கும்போது அந்த புள்ளி அந்த தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டது ஒரு விஷயம். இதெல்லாம் இருந்தால் கூட எப்படியாச்சும் சாதிக்கணும் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட இருந்த அந்த டிட்டர்மினேஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வச்சு வீக்லி 5 days அண்ட் ஆர் ஈச் டே ஹீ ஸ்டார்டட் டு லேர்ன் அண்ட் 3 months அவர் கற்றுக்கிட்டாரு. அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா அவர் விடாமல் அவருக்குள்ளே இருக்க அந்த பயத்தை வந்து வெளியில் இருக்கா என்னென்னு செக் பண்ணோம் அப்படின்றதுக்காக லேக் வெண்ட்வர்த் இன் நியூ ஹாம்ஷியர் போனார். அப்புறம் வார்ம் லேக் போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லைன்னு அவர் பயங்கரமாக வந்து ஒரு மலையிலருந்துலாம் கற்றுவார். அது அப்படியே ஒரு எக்கோலாம் அடிக்கும், அதெல்லாம் புக்கில் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. பிரசிடென்ட் ரூசிவெல்ட் சொன்ன அந்த கோட்டையும் அவர் சொல்லியிருப்பார், ஆல் வி ஹாவ் டு ஃபியர் இஸ் ஃபியர் இட் செல்ஃப். ஸோ இதோட நமக்கு லெசனை முடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், இதை ஒரே லைனில் கூட நான் சொல்லி முடிச்சிருக்கலாம், பட் உங்களுக்கு புக்கில் வந்து ரொம்ப சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொன்னதுனால ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த லெசனை. பட் மார்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் இதை வச்சு. ஸோ நல்லா படிங்க. எனக்கு பயங்கரமாக சளி பிடிச்சிருக்கு, அதனால தான் என் வாய்ஸ் இவ்வளோ கேவலமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள். இது ஆக்சுவலாக ஒரு பொண்ணு 2 weeks நான் இந்த வீடியோவுமே போடல, ஸ்டூடெண்ட்ஸாக கேட்கட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் 2 weeks கேப் விட்டுருந்தேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு லெசனில் டவுட் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் தான் என்னாலேயும் கொஞ்சம் எனர்ஜைஸ்டாக பண்ண முடியும் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.